அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம போனஸ் இதை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராமா ஸ்டீல் டியூப்ஸ் இந்த கம்பெனி வந்து போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே ராமா ஸ்டீல் டியூப்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து செஞ்சாங்க. அந்த வீடியோவும் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். தற்போது வந்து இவங்க போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க, ராமா ஸ்டீல் டியூப்ஸ் கம்பெனி. அதை பற்றி விவரங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். முதல்ல இந்த ராமா ஸ்டீல் கம்பெனியை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து போன ஸ்டாக் ஸ்பிளிட் வீடியோலையும் சொல்லியிருக்கோம். தற்போது ஒரு சுருக்கமாக வந்து அதன் விவரங்களை வந்து பார்ப்போம். இந்த ராமா ஸ்டீல் டியூப்ஸ் வந்து 1974 வந்து டெல்லியில் தொடங்கப்பட்டது. இது வந்து கர்பன்ஸ் லால் பன்சால் என்பவர் தான் இந்த கம்பெனியை வந்து ராமா ஸ்டீல் டியூப்ஸின் கம்பெனியை நிறுவினார். 5 தசாப்தங்களுக்கும் மேலான அனுபவம் கொண்டது இந்த ராமா ஸ்டீல் டியூப்ஸ் கம்பெனி. இது 1981 10,000 டன்ஸ் ஆண்டுக்கு உற்பத்தி செய்யும் கம்பெனியாக இருந்தது. தற்போது வந்து 264,000 மெட்ரிக் டன் ஆண்டுக்கு உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக உள்ளது. 47 வருட அனுபவம் உள்ளது. 300 எம்ப்ளாயீஸ், 400 ப்ராஜெக்ட்ஸ், 200 மார்க்கெட் பிளேசஸை வந்து இந்தியாவில் கொண்டுள்ளது. ராமா ஸ்கப்போல்ட், ராமா கிளாஸ், ராமா லைட் போல்ஸ், ராமா கல்வனிக் அக்ரோ, ராமா கிளாசிக் பயர் பிக்ஸ், ராமா கல்வனிக் என்விரோ, ராமா கேசிங், ராமா ஸ்ட்ரக்சரல் ஹாலோ செக்ஷன்ஸ், சீட்ஸ் அண்ட் கோட்டட் ப்ரொடக்ட்ஸ் போன்றவற்றை வந்து இது தயாரித்து வருகிறது. ராமா ஸ்டீல் டியூப்ஸின் அதிநவீன தொழிற்சாலை வந்து சாகியாபாத்தில் உள்ளது. 3வது பிளான்ட் வந்து மும்பையில் வந்து உள்ளது. உற்பத்தியில் 50% வந்து ஏற்றுமதி செய்கிறது. 50+ ஓவர்சீஸ் டெஸ்டினேஷன்களுக்கு இது வந்து ஏற்றுமதி செய்கிறது. யூகே, யுஏஇ, ஸ்ரீலங்கா, எத்தியோப்பியா, கென்யா, உகாண்டா, கானா, குவைத், கங்கோ, ஏமன், கினியா, ஜெர்மனி, யுஎஸ்ஏ, சவுத் ஆப்பிரிக்கா, ஜாம்பியா, மால்டா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ், ரெஜிட் பிவிசி அண்ட் ஜிஐ பைப்ஸ் அண்ட் ஸ்கொயர் செக்ஷன் பைப்புகளில் வந்து முன்னணி உற்பத்தியாளராக ராமா ஸ்டீல் டியூப்ஸ் வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து தற்போது வந்து 1532 கோடியாக வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட் செய்ய முன்னாடி வந்து 645 கோடியாக இருந்தது. இப்போ தற்போது 1532 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 173.60 ரூபாய் வந்து இருக்குது. இது 15/11/2022 அன்று உள்ள ப்ரைஸு. இதே இது வந்து நம்ம போன ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வந்து 383 ரூபா இருந்தது. அப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் செஞ்ச பிற்பாடு அது விலை வந்து குறைந்து தற்போது வந்து 173.60 ரூபாய் இருக்குது. இதோட ஹை வந்து 175 இருக்குது. தற்போது லோ வந்து 41 இருக்குது. பிஇ வந்து 68.6 இருக்குது. இதே இது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 23.6 இருந்தது. புக் வேல்யூ வந்து தற்போது வந்து 24.6 வந்து இருக்குது. இதே இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து 75.4 இருந்தது. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வந்து 75.4 இருந்தது. தற்போது 24.6 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.06% வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 0.13% இருந்தது. ஆர்ஓசி வந்து 20.8% வந்து தற்போது வந்து இருக்குது. ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கன்னா 24% தான் இருக்குது. 24.1% தான் இருக்குது. இது ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி இதே தான் ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் இருந்தது. தற்போதும் அதான் இருக்குது.
நம்ம பேஸ் வேல்யூ வந்து ஒன்று தற்போது இருக்குது. ஏற்கனவே வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டு பேஸ் வேல்யூ அஞ்சை வந்து ஒன்றாக ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. தற்போது வந்து பேஸ் வேல்யூ வந்து ஒன்றாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து 5.13 கோடி லாபம் பெற்றிருக்கு. ஏற்கனவே வந்து 4.23 கோடி நெட் ப்ராஃபிட்டில் இருந்து 5.13 கோடியாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகரித்து உள்ளது இந்த கம்பெனி தற்போது செப்டம்பர் குவார்ட்டரில். இதோட ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து 234%, ரிசர்வ் வந்து 208 கோடியாக வந்து இருக்குது. இதே இது வந்து நம்ம போன ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 118 கோடி தான் ரிசர்வ் இருந்தது, தற்போது 208 கோடி இருக்குது. கடன் வந்து 138 கோடியிலிருந்து 144 கோடியாக கொஞ்சம் அதிகரித்து உள்ளது. டெப்டர் டேஸ் வந்து 50 இருக்குது. ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 65.40% வந்து தற்போது இருக்குது. இங்கே வந்து தற்போது வந்து போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. போனஸ் வந்து இப்போ 18ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வந்து போனஸ் விவரங்களை வந்து அறிவிக்க இருக்கிறாங்க. அதை பற்றிய விவரங்களும் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.